குழப்பமில்லாத தெளிவான ஜோதிட அறிவு பெற ஆஸ்ட்ரோ என்கேவி அகாடமியில் சேருங்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். 6380217743. எல்லாருக்கும் வணக்கம். SVS50 TV சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு வந்து ஜூலை மாதம் 27th புதன்கிழமை. நான் வந்து இப்போ சமீபத்தில் இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா நிறைய மாணவிகளுடைய தற்கொலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது 8வது படிக்கிற பொண்ணு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேங்கிறாங்க. 10வது படிக்கிற பொண்ணு முன்னெல்லாம் வந்து SLC பாஸு ஃபெயிலு குறைச்ச மார்க்கு அது மாதிரி சமயத்தில் தற்கொலை அப்படிங்கிறது இருக்கும். அப்போவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு குழந்தை வளர்ந்து வந்து 15 வயசு 16 வயசில் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அகால மரணம் அடைகிறதுங்கிறது பெற்றோர்களுக்கு வாழ்க்கை முழுக்க மிகப்பெரிய கொடிய தண்டனை. உத்தர சோகம் என்பது வாழ்க்கையில் அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை இறக்கிறது, அதுவும் வளர்ந்து அது குழந்தை இறக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனால் என்னென்னா நமக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைங்களுடைய குரோத்தில் அவங்க படிப்பில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். தவிர படி படி படின்னு வெறும் படிப்பே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவங்கள திட்டி கிட்டி பண்ணும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மென்டல் ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த பக்குவம் போகிறார். நமக்கே ஒரு 40 வயசு ஆறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரெஷர் வந்தோன்னா என்ன டென்ஷன் பண்ணாத இப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் யோசிக்க விடும் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரெஷரையே இவங்களால் ஏற்றுக்க முடியாத போது அதை விட அதிகமான ப்ரெஷரை குழந்தைங்க மேலே நம்ம சுமத்தினா குழந்தை படிக்குது படிக்கலை. ஆனால் வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தால் கடைசி வரைக்கும் தீர்காயுசாக நல்லபடியாக வாழணுங்கிற எண்ணத்தோடையே நம்ம வந்து குழந்தைகளை வளர்த்தாதான் அது சரியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த குழந்தைகளுக்குள்ள இந்த பாடி ஷேப்பிங் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம், நம்மளுடைய உடல் அமைப்பு எந்த அழகாக இருக்குது எந்த அழகாக இல்லை, இது சமீபத்தில் படித்த ஒரு விஷயம். ஒரு வீட்டில் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தற்செயலாக பொண்ணுடைய ஃபோட்டோ மொபைலை பார்த்துருக்காங்க. மொபைலில் பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அவங்க எல்லோரும் அவங்கவுங்க ஒரு மாதிரி ஆஃப் நியூடு இதுவாக தன்னுடைய ஃபோட்டோவை எடுத்து போட்டு இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு இவங்க கேட்குறது. இந்த பொண்ணு அவனோட மற்ற பொண்களுடைய அவயங்களை இல்லைடா நீ இந்த இடத்துல சரி பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு இதெல்லாம் பார்த்து பயந்து போய் ஐயோ இது என்னது இது வம்பா போச்சு எல்லாம் யாரோ மறைஞ்சு நின்று ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டு நம்மளே நம்மளுடைய இதை ஆஃப் நியூடு ஃபுல் நியூடுன்னு எடுத்தால் எப்படி படிக்கிற பொன் குழந்த அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட போய் மிரட்டு போய் சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னா அவர் சொன்னார் இது கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக தான் எனக்கு தெரியுது, நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகலாம் மனோதத்துவ டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி அப்புறம் அழைச்சின்னு போயிருக்காரு. அழைச்சின்னு போய் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எல்லாருக்குமே ஒரே மாதிரி உடம்பு இருக்காது, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க சில பேர் குண்டாக இருப்பாங்க, ஆனால் முகத்தை அழகாக வைத்துட்டு சிரித்த மாதிரி பேசுறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க கருப்பாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பல்லு கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்தாலும் சரி இதுவாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஆனால் அவங்க ரொம்ப இனிமையாக பேசி நல்ல உதவிகளை செஞ்சால் அவங்க தான் அழகானவங்க அப்படிங்கிறத அப்படியே சொல்லி 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 அந்த பொண்ணு அதிலே டோட்டலாக அப்புறம் அந்த ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி இது எது எதுக்காக சொல்கிறோன்னா சில குழந்தைகள் அதிலேருந்து வெளியில் வர முடியுது, ஆனால் பெற்றோர்கள் சரியாக கவனிக்கலைன்னா வெளியில் வர முடியாத போயிடும். நான் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு குழந்தை கேட்டால் சந்தேகம் இல்லைம்மா நீ தான் ஒன்றும் தப்பு பண்ணலைல்ல, அப்போ உன் ஃபோனை பார்த்தா என்ன நீ தப்பு பண்ணலன்னா இந்த அப்பார் அப்படின்னா நீ கொடுக்கணும், நீ என்கிட்ட இதை மறைக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத அதை கன்வின்சிங்காக பேசணுமே தவிர மிரட்டி கிரட்டி எல்லாம் கொண்டு வந்தால் ஒன்றுமே சரியாக வராது. ஏனென்றால் செல்ஃபோனை பற்றியெல்லாம் இப்போது சில சமயம் செல்ஃபோனு ரிப்பேருக்கு கொடுக்கக்கூடிய கடையிலிருந்து கூட சில விஷயங்கள், ஏன்னா நான் எரேஸ் பண்ணிட்டோம்னு நினைப்போம் ஆனால் எரேஸ் பண்ணின விஷயங்களை கூட நம்ம திருப்பி எடுக்க முடியும், அதை தெரிஞ்சுக்கணும்.
குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும். அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம், இது யாருக்கு தெரிய போகுது? இன்றைக்கி வந்து ரகசியம் என்பதே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதை குழந்தைங்களுக்கு நமக்கு சொல்லி கரெக்டாக பண்ணினா அது சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். ஏன்னா நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம்? குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கிறோம். அந்த குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கும்போது அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம், ஹெல்த்து, அவங்களுடைய மனோநிலை இதெல்லாம் பார்க்காம நம்ம எப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? அதையோ அதைத்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி பார்த்தா எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். ஜோக்ஸ் பார்க்கலாமா? எல்லா ரவுடிகளையும் போலீஸ் பிடிக்க போகிறாங்களாம். அதுக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க தலைவரே? அதுக்கப்புறம் நம்ம கட்சிக்கு தொண்டர்களே இருக்காதையா? ஆனால் சிஆர் ஹரிஹரன், ஆலுவா, கேரளா. சேலை உடுத்தாத, மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போடுன்னு உன் கணவர் சொல்கிறாரமே, ஏன் அப்படிங்கிறான். ஆமாம், அவருக்கு பெருசு பெருசாக என்னுடைய சேலையை துவைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ்னால் குட்டியாக இருக்கும், சீக்கிரம் துவைச்சிடலாம் இல்லையா? சுபைதா மரியம், திருநெல்வேலி. கொஞ்ச நாளைக்கு நீ என்னோடய சண்டை போடாமல் இரு. எதுக்குங்க அப்படிங்கிற, நீ சண்டை போடுறத பார்த்துட்டு தான் நம்ம பையன் கல்யாணமே வேணாங்கிறான். எல்லா பொம்பளைங்களும் அப்படி தான் இருப்பான் அவன் நினைக்கிறான். அப்துல் திருச்சி. நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்தால் மூன்று துணை முதல்வர் பதவி உருவாக்கப்படும்னு எதை வச்சு சொல்கிறாரு? அவரோட வாரிசுகளை மனசில் வச்சுக்க தாங்க சொல்கிறாரு. அவருக்கு மூணு பசங்க தானே. த நவீன், இடையார்பாளையம், கோவை. பெட்ரோல் விலையை இன்னும் உயர்த்தணும்னு போராட்டம் பண்ணுறாங்களே, யார் அவங்க ஏட்டையா? விலையை ஒசத்துன்னு இதுக்கு போராடுறாங்க. அவங்களாம் சைக்கிள் கம்பெனி ஓனர்கள், பெட்ரோல் விலை விலை ஏற எல்லாரும் சைக்கிள் வாங்கிடுவாங்களே, அதுக்காக தான். ஆர் சுகுமாரன், சென்னை. சிகரெட்டெல்லாம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கியே, ஏன்டா? டாக்டர் தான் சிகரெட்டை பாதியாக குறைங்கன்னு சொன்னார், குறைச்சிட்டேன். கி வாசுதேவன், தஞ்சாவூர். நல்லாயிருக்கு. அதாவது ஒன்று சிகரெட் குடிக்காத கெடுதல் குறைக்கணும்னு சொன்னால் சிகரெட்டையே கட் பண்ணி வச்சு அதை அப்படியே நிறையா குடித்தா என்ன ஆகுது? அவ்வளோதான். ஆனால் ஒன்று, ஜோக்ஸுங்கிறத வந்து ஆராயக்கூடாது. ஜாலியாக அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு போகணும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். மகா பெரியவருடைய ஒரு விஷயம், அவருக்கு அவர் இருக்கக்கூடிய உயரத்துக்கும் அவரை வந்து லட்சம் மக்கள் அப்படியே சரணாகதியாக காலில் விழுந்து கும்பிடும்போது அவருக்கு எதுவுமே அது தலையில் அந்த காலில் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி விட்டுருவாங்க. எத்தனை பேர் நம்ம காலில் வர்றாங்க அப்படி. இப்போ நிறையா போலீஸ் சாமியார்கள்லாம் பார்க்குறோம். ஏன் அந்த போலீஸ் சாமியார்களை நம்ம வெறுக்கிறோன்னா, அவர்கள் அந்த காவி உடையை போட்டுக்கிட்டு பண்ணும்பொழுது காவி உடைக்கே நாம் ஒரு மரியாதை வச்சுருக்கோம். ஏன்னா மகாபெரியவர் மாதிரி இருக்கிற சன்னியாசிகள் போடக்கூடிய உடையை, அந்த சன்னியாசிகளை போல கூட நடந்துக்க தெரியாதவங்க போடும்போது நமக்கு காவியோட போடுறவங்கெல்லாம் ஃப்ராடாக இருப்பாங்களோங்கிற பயத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த மாதிரியான அந்த ரெஸ்பெக்டை குறைக்கக்கூடிய விஷயத்தில் தான் எவ்வளோ அந்த குட்டி குட்டியாக வர சாமியார்கள் பண்ணும்பொழுது அது என்ன, அது நமக்கே சங்கடமாக இருக்குது. நம்ம என்னடா, நம்ம இந்து மதத்துக்கு போய் இப்படி ஒரு இதுவாக அப்படின்னு. இப்போ மற்ற மதத்தில் இல்லையா, அதெல்லாம் பெருசாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நாம் நம்ம இடத்த முதல்ல சரி பண்ணிக்கணும். அதுதான் என்றைக்குமே சிறப்பான ஒன்றாக இருக்கும். மற்ற நீ ஒழுங்கான்னு கேட்குறதுனால நாம் சரியாகிட போகிறோமா? நாம் சரியாக இருந்துருவோம், அப்புறம் எல்லாமே சரியாக வரும். அதுதான் மகா பெரியவர் ஒரு தடவை ஒரு கோவிலுக்கு போகிறார். கோவிலுக்கு போகும் பொழுது அது அவர் அந்த எங்கே கேம்ப் இருக்கோ அந்த கேம்புக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகலான்னு கிளம்புறார். அந்த கோவிலில் அன்றைக்கி ஒரு உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உடனே அது அந்த உபன்யாசம் நடக்கிறதுங்கிற விஷயத்தை மகா பெரியவர்கிட்ட சொன்ன உடனே பெரியவர்கிட்ட, நானும் வரேன், உபன்யாசம் கேட்டு ரொம்ப நாளாச்சு, வரேன் அப்படிங்கிறார். இவர் ஊருக்கே உபதேசம் செய்ய வேண்டியவர், நான் உபன்யாசம் கேட்க வரேங்கிறாரு. ஒரே சந்தோஷம், உபன்யாசம் அது கதாகால சேபம் ஆரம்பிக்க வேண்டிய நேரம்,
அவர் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் தற்பரம், கையில் கையெல்லாம் ஃபுல்லாக மோதிரம், கழுத்தில் செயின் கீனு கடுக்கன்னு எல்லாம் போட்டு அங்கவஸ்தரம் ஆடி போட அப்படியே அதே மாதிரி ஒரு உரிமல் உரிமைக்கிட்டு, நமக்காவது தொண்டை ப்ராப்ளம், அவருக்கு தொண்டை ப்ராப்ளமே இல்லாமல் அவர் உரிமைக்கிட்டு இருந்தார். அவர் ரொம்ப ஜபர்தஸ்தாக இருக்கார், என்னப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அப்புறம் அவர் பெரிய சங்கிலி, தங்க முகப்பு போட்ட அப்படியே ருத்ராட்சரம், ருத்ராட்சரம் சிம்பிளாக இருக்கும், அதில் தங்க பெரிய தங்க முகப்பு, அப்புறம் ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டு இருந்தார். அப்புறம் அவருக்கு வந்து பெரியவா மகா பெரியவரே வராரா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தலை கணம் ஏறிடுச்சு. அன்றைக்கி என்னென்னா உபன்யாசம் என்னென்னா, ஹனுமான் வந்து சஞ்சீவி மலையை எடுத்துக்கிட்டு வந்து கொண்டு வர சம்பவம். அப்போ அந்த சஞ்சீவி மலையை எப்படி எடுத்துகிட்டு வராரு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்ல போகிறாரு. அவர் வந்தார் மாடியில் இங்கே நடக்கி நடக்கிற, அப்போது ஹனுமான் என்ன செய்தா அப்படின்லாம் உரிமை கிரிமி இதெல்லாம் பண்ணுறாங்க. இவர் பண்ணோன்னா அவரோட வந்த கோஷிங் எல்லாம் இருக்குது அல்லாக்க, இங்கே நான் ஒரு ஈடியாக கை தட்டியோ சாமிஜி அப்படிங்கிற மாதிரி நான் அவரை குத இது பண்ணிகிட்டு இருந்தாக்க. ஜனங்களுக்கு என்னென்னா கதை நல்லா சொல்கிறாரு, ஆனால் ஏன் இப்படி கொனஷ்ட பண்ணுறாரு நிறையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல கணீர் குரலாக இருக்குது, ஏன்னா இப்படி திமிர் பிடிச்சி ஆடாக இருப்பான் போல இருக்குங்கிற மாதிரிலாம் இருக்குது. பெரியவர் பெரியவா மகா பெரியவா பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு உபன்யாசம் முடிஞ்சது, பெரியவாளை கொஞ்சம் மேடைக்கு வந்து நீங்கள் ஒரு அருளாசி வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே பெரியவா மேடைக்கு வந்தாங்க. வந்த உடனே பெரியவர், இங்கே உபன்யாசம் ரொம்ப நல்லா நடந்தது அப்படின்னோடனே அவருக்கு இன்னும் டக்குன்னு இன்னும் ஏறிடுச்சு தரையில். ஆ, நம்ம உபன்யாசம் பிரமாதமாக இருக்கு, மகா பெரியவரையும் சொல்லிட்டாரே அப்படின்னோடனே அப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு. என்னடா இது, ஒரு உபன்யாசம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு இந்த இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி அங்கவஸ்தரத்தெல்லாம் இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு, பெரியவாளுக்கு முன்னாடி பல பேர் பக்தி சக்தியோட வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன் வாயை பொத்திக்கு வாய்க்கு முன்னாடி கையை வச்சுக்கிறோன்னா, நாம் பேசுகின்ற வாயிலேருந்து வரக்கூடிய எச்சல் எதிராளி மேலே பற்றக்கூடாது. அதே சமயத்தில் நாம் உள்ளே இழுத்து வெளியே விடக்கூடிய அசுத்தமான மூச்சுக்காற்று வெளியில் வந்துருக்கும், படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. அது ஒரு மரியாதையாக பண்ணுறது, அது நம்மளால் அது பெரியவாளுக்கு அந்த எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. பெரியவா அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கல, ஒன்றும் கவலையே படவே இல்லை. அவர் பேசிய எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் இந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு நம்ம அனுமார் அவர் கதையை சொன்னபோது அது ரொம்ப சிறப்பாக பண்ணார். ஆனால் நம்ம உபன்யாசம் பண்ணார், அவருக்குத்தான் ரொம்ப தலையில் ரொம்ப சும்மா வந்த மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா சஞ்சீவி மலையை தூக்கின அனுமார் கூட அவ்வளோ கஷ்டப்படலை, ஆனால் இவர் பார்த்தா அவருக்கு அந்த 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 சஞ்சீவி மலையை பற்றி சொல்லும் பொழுது அந்த அந்த வெயிட்டு, அவர் போட்டிருக்கிற நகையோட வெயிட் எல்லாம் சேர்ந்து எல்லாம் அவர் தலையில் போய் உட்கார்ந்த மாதிரி அவருக்கு அந்த பாரம் தாங்க முடியல, தலை பாரம் தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லா பாரமும் அவர் தலைக்கு ஏறினோடனே கொஞ்சம் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணிக்க பார்த்தார் போலருக்கு. என்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படிங்கிறாரு. ஜனங்களாக அப்படி கை தட்டுறாங்க, அந்த அல்லக்கைங்களுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா பெரியவர் மகா பெரியவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரே அப்படின்னு நினைக்கும்போது, அந்த உபன்யாசம் பண்ணவரை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே வேத்து விளைவிழுத்து போய் நம்ம தலகணத்தோடு நடந்துக்கிட்ட விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி தானும் அதை கண்டிக்கிற மாதிரி நகைச்சுவையாக சொல்லி இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லும்போது அப்படியே கண்ணை பொல பொலன்னு தண்ணி வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக அவர் காலில் வந்து, பெரியவா என்னை மன்னிச்சிருக்கோம், இன்னிலேருந்து இந்த 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 மாதிரியாக நடந்துக்கிறத நான் விட்டுறேன், என்னை மன்னிச்சிருக்க பெரியவா, இது ஏதோ கொஞ்சம் தலை கணத்தால் தான் இதை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கோன்ட்டு அவர் மறுபடியும் மறுபடியும் சாஷ்டாங்க போகிறப்போ நல்லபடியாக. அதாவது என்னென்னா,
அதை வந்து நாம் நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நமக்கு எதிராவில் இருக்கிறவங்க யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் யாருங்கிறது ரொம்ப தலைக்கு ஏற எதிராளி இருக்கிறது யாரையுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாத அகந்த கண்ணை மறைச்சிரும். அது அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெரியவருடைய வாழ்க்கை சம்பவங்களில் படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் நமக்கு. ஏன்னா அத்தனை அனுபவம் நமக்கு நடக்கலை, ஆனால் யாருக்கும் நடந்தது படிக்கும்போது. இதெல்லாம் எழுதினவங்களுக்கு மகா புண்ணியம். இதை நிறைய விஷயங்கள் திருப்பூர் கிருஷ்ணன் எழுதியிருக்காரு. அப்புறம் நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் எழுதும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களுக்கு அத்தனை புண்ணியங்களும் போகணும். ஏன்னா அதெல்லாம் படித்து தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. இந்த டொனேஷன் விஷயமா டீட்டெயில்ஸ், நேற்று கூட ஒருத்தர் வந்து 10,000 ருபீஸ் அமிச்சுட்டு, ஆனால் ஆதார் கார்டு நம்பர் அனுப்பல, பேன் கார்டு நம்பர் அனுப்பல, திருப்பி நான் மெயில் போட்டேன், நான் ரசீட் ரெடி பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்கன்னு உடனே அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் mylapur@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.